ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோ வந்து அப்டேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே அப்டேட் போடுறேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நான் வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இதில் இருந்தாங்க. என்னென்னா நான் மெயின்டெனன்ஸே இல்லை, காலனி ப்ரீடிங்கில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்னென்னா பானை மட்டும் கட்டி விட்டுருந்துருப்பேன், அது வந்து குட்டி போட்டு 18 நாள் 22 நாளைக்கு ஒரு குட்டி வந்துக்கிட்டே இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய அம்மா குருவி ஒன்று இருந்துச்சுங்க. அது இறந்ததுக்கப்புறம் மோர் தென் ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ணிருக்கேன் அந்த குருவிங்க இதில். ஏன்னா அது இறந்ததுக்கப்புறம் வந்து நான் குட்டி இன்னும் சரியாகவே எடுக்கலைங்க. அந்தளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிருக்கும் அந்த குருவி, வந்து 1.5 மாதம் ஆயிருக்கும். அதனால அது என்னென்னு தெரில, ஒரு இதாக என்னென்னு தெரில, பட் முட்டை வைக்குது, நிறையா ப்ராப்ளம்ஸுங்க. அது மாதிரிலாம் நான் தெரிஞ்சு ப்ராப்ளம் வந்ததே இல்லை இந்த ஒரு 4-5 வருஷத்தில். எவ்ரி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு லேர்னிங் தான். பட் இருந்தாலும் அதை தாண்டி வந்து நம்ம ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறப்ப எப்படிலாம் சில இதெல்லாம் இருக்குது, பிரச்சனைகள்லாம் வருதுன்னு இப்போ தான் புரியுது. ஏன்னா கண்டினியூஸாக நிறையா குட்டிங்க நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்து டப்புனு எங்கேயாவது ப்ரீடிங் ஸ்டாப் ஆகிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய இதாக தெரியும். அதாவது நார்மலாக வந்து குட்டிங்க அப்படி தான் இருக்கும், அதாவது நார்மலாக வந்து குருவிங்க அப்படி தான் ப்ரீட் ஆகிட்டுருக்குமாட்டிருக்கு. பட் நம்மளுக்கு கண்டினியூஸாக ப்ரீட் ஆகிட்டுருக்கப்போ அந்த குட்டி நல்லா வந்துருந்ததுனால நம்மளுக்கு டக்குனு ஏதோ 1-2 இடத்துல ஸ்டாப் பண்ணோன்னே ஏதோ ரொம்ப நிறையா இழந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நம்ம குடிசியாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து ரொம்ப இதில் வந்து மொத்தம் எத்தனை குருவிங்க இருக்குன்னா ஒரு 30 குருவிக்கு மேலே இருக்குங்க. ஸோ இதுதான் இது. ஒன்று ஒன்று இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அடிச்சுக்கிற பிரச்சனை எல்லாம் வருது. அது முக்கியமான பிரச்சனை பானை அண்டு சம்மர் டைம் அந்த பிரச்சனை வருது. ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இது வந்து இப்போதைக்கு வந்து 2 குட்டிங்க இருக்குது. ஸோ சில குட்டிங்கெலாம் இறந்து போச்சு. ஓகே, வாங்க அடுத்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். வாங்க அடுத்த ஃபிஷ் அப்டேட் பார்க்கலாம். வாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸ். இந்த ஃபிஷஸில் வந்து பர்டிகுலராக வந்து இந்த ஃபிஷ் நல்லா க்ரோத் ஆகுதுங்க, மௌலி ஃபிஷ்ஷினுடைய தண்ணி ஆகட்டும் எல்லாமே. அதே மாதிரி வந்து பிளான்ட் வந்து நிறைய பேர் சாகுதுன்னு சொல்கிறீங்க, அது வந்து முக்கியமான ரீசன் வந்து நானுமே இப்போ தாங்க லேர்ன் பண்ணது. என்னென்னா பிளான்ட் வந்து வெயில் வச்சா கண்டிப்பாக சாகுதுங்க. ஸோ அதுதான் முக்கியமான ரீசனு. எனக்கு இத்தனை நாளாக தெரில, இன்றைக்கி சண்டே வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் சண்டே வீட்டில் இருந்தேன். ஸோ மார்னிங் டைமு, ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் வந்து நல்லா வெயில் நல்லா இங்கே சுளிர்னு அடிக்குதுங்க. ஸோ இப்போ நல்லா பச்சை இதோ வெயில் ஃபுல்லாக காலையில் டைம் ஒரு 10 மணி வாக்கில் செம வெயில் அடிக்குது. பட் இந்த பர்டிகுலராக இந்த இடத்துல மட்டும் வெயில் அடிக்கல. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் தப்பிச்சுக்கிச்சுங்களாட்டிருக்கு. அதனால தான் இந்த இடத்துல இருக்கிறது வந்து நல்லா பச்சை பசையன்றே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி கிட்டத்தட்ட ஒரு 60 குட்டிக்கு பக்கம் இருக்குது, நான் கவுண்ட் பண்ண நினைக்கிறேன். அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். 60 மீன் பக்கம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டி ஃபிஷ்ஷு. இதில் வந்து இப்போ தாங்க எனக்கு தெரிஞ்சு போன வாரம் தான் குட்டி எடுத்திருக்கேன், ஒரு 6-7 குட்டி எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா 6-7 குட்டிங்கிறது என்னடா 6 குட்டி தான் அப்படிங்கிறீங்க, அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப அதாவது ஒரு சந்தோஷம் தான், நம்ம குட்டி போடாது குட்டி போட்டுச்சுன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். இதுவுமே நல்லா தான் ப்ரீட் ஆக மாட்டுக்கு. பட் இதில் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா மௌலி இது வந்து சாப்பிடாது. பட் இதுங்க வந்து அதுங்களே குட்டியை சாப்பிட்றதுனால நம்ம குட்டி கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து சின்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்டர் கப்பீஸு. இம்போர்டர் கப்பீஸில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி நான் ஒரு 50 குட்டி பக்கம் எடுத்திருக்கேன். பட் இன்னும் அடுத்த ப்ரீடிங்க்கு வந்து இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் நான் அடுத்த ப்ரீடிங்க்கு குட்டிங்க வந்து இன்னும் எடுக்கலை. ஸோ அடுத்த கண்டிப்பாக எடுத்து அப்டேட் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துட்டு எல்லாமே இம்போர்டர் கப்பீஸினுடைய குட்டி தான். அதெல்லாம் இம்போர்டர் கப்பீஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இம்போர்டர் கப்பீஸ் குட்டிங்க ரொம்பவுமே ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. என்னென்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இருக்கிறது தாங்க. என்னென்னா நார்மலாக வந்து காஸ்ட்லியான ஃபிஷஸ் ஆகட்டும் ஏதாவது நம்மள்கிட்ட வந்து ப்ரீட் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்படி இந்த இதில் வந்து ப்ரீட் ஆனது எல்லாமே உங்களுக்கு குட்டிங்களாக திருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் பெருசான பொருள் நல்லா தனியாக போட்டுக்காங்கிறேன். என்னடா இப்படிலாம் வச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டிங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இது மாதிரி இடத்துல வைங்க. என்னென்னா சிமெண்ட்டு இது வந்து சிமெண்ட்டில் கொஞ்சம் சிமெண்ட்டு பால்லாம் நினச்சடப்பா. அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபிஷஸுங்க வந்து சிமெண்ட்டு பாலில் சிமெண்ட்டு இந்த கலக்கின கலவை அது மாதிரிலாம் கொஞ்சம் கலக்கி நீங்களே செட் பண்ணி வைக்கலாம். இது வந்து யார்ட்டி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்களே வந்து சிமெண்ட்டு தொட்டி கட்டி தான் வளர்த்தணும்னு அப்படிலாம் இல்லை. சிமெண்ட்டு பால்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 நாள் 20 நாள் விட்டு அந்த இதை எடுத்து தண்ணி ஊற்றி வச்சு வளர்த்துக்கணும். சூப்பராக க்ரோத் ஆகுங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி எதில்ல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இம்போர்ட் கப்பீஸ் குட்டிங்க தான். ரொம்பவுமே ஒரு ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அதுவும் பிளாட்டி பீஸ் குட்டிங்கில் ஒரு 5-6 இருக்கும். பட் அது வளர்ந்தால் தான் தெரியும் பிளாட்டி பீஸ்னு. ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. அடுத்து வாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்ரு. நாளே நாள் ஃபைட்ரு, ஒவ்வொரு வாரமும் இதே அப்டேட்டு தான் போட்டுட்ருக்கேன் ஃபைட்ரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க புரியுது எதனால் இவ்வளோ ஆல்கேஸ் ஃபார்ம் ஆகுது. நானும் யோசிக்கிறேன் என்னடா இவ்வளோ நம்மளுக்கு வந்து ஃபைட்ரு இவ்வளோ உருவாக்கியிருந்தோ அப்படின்னு நினச்சேன். நான் கூட அப்படி தான் நிறைய ஓடி 1-2 வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். பட் நான் தப்பாக சொல்லிட்டுனாட்டிருக்கேன். என்னென்னா மார்னிங் டைம் சுளிர்னு வெயில் அடிக்குது, இன்னைக்கு தான் நானும் அங்கேயே சொல்லியிருப்பேன். வெயில் அடிக்கிறதுனால என்னென்னா நல்லா
அல்கேஸ் ஃபார்ம் அது நல்லா வந்து பாசம் பிடிக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதானுங்க. என்னென்னா தண்ணி க்ளீன் பண்ணாட்டியுமே நம்மளுக்கு வந்து நல்ல க்ரோத் லெவல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சின்னதாக வாங்கிட்டு வந்தேங்க. பட் பார்த்தீங்கன்னா நல்ல கலரு, அதே மாதிரி கலர் ரேஞ்செலாம் காஸ்ட்லியான ஃபுட்டு போட்டால் கூட இந்தளவுக்கு கலர் ரேஞ்ச் வருமானு தெரியாது. பட் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து இது மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஆனால் நம்ம வந்து நார்மலாக வந்து க்ளீனிங் ஒர்க்கும் கம்மி தான் இந்த ஃபைட்டுங்களுக்குலாம். ஸோ யாராவது ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி வரேன். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து நான் உங்களுக்கு மேலே போய் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். கண்டினியூவாக வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸு, ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு என்ன சொல்கிறது நம்மள்ட்ட செட் ஆகுதுங்க. நல்லா ஒரு இது பார்க்குறதுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு செட் ஆகக்கூடிய பேர்டு. ஸோ எல்லா பேர்ட்ஸும் காக்டெயிலோடு பார்த்திங்கன்னா ரேட் வைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே சமயம் நல்லா பழகுது, காக்டெயில் இந்த அளவுக்கு பழகுமோ அதே அளவுக்கு வந்து ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸ் பழகுது. பட் நீங்கள் டேம் பண்ணுறதுல தான் இருக்கு. என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து தீபக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேம் பண்ணி அவங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி மாதிரி இப்போ சுற்றிட்டுருக்கு. நல்ல ஒரு இது. பட் என்ன ஒரே ஒரு இதில் இருக்க பிரச்சனை என்ன, நாயெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே சுற்றிட்டாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடும், புறாவும் அதே மாதிரி தான். பட் இதுங்களுக்கு வந்து வெளியே விட்டு வளர்த்த முடியாது. அதுதான் வந்து பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜை தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது நல்ல ஒரு இது பண்ணிக்கோங்க. நல்லா பைக் சவுண்டு காலையில் டைமில் நான் பைக் எடுத்துகிட்டு வெளியே போ ஆஃபீஸ்க்கு போனேன்னா நல்லா சவுண்டு விடும். அந்தளவுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிச்சு என் பைக் சவுண்ட் ஆகட்டும் எண்ணெயாட்டம் எல்லாமே. ஸோ இது ரொம்ப ரொம்ப இது. அடுத்து ஃபின்சஸ் வந்து நான் எல்லா டைமும் சொல்லிட்டு தான் இருப்பேன். என்னென்னா நான் இதுக்கு வந்து கொஞ்சம் சில இதெல்லாம் பண்ணிங்க, தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா பானையில் என்ன தூக்கி கட்டினா நல்லா ஒரு ப்ரீடிங் ஆகக்கூடியதுதான். பட் எங்கள்கிட்ட மட்டும் தான் என்ன குட்டி போடல, குறிப்பாக சொல்லிட்டே இருக்கேன். இது வந்து ப்ரீட் பக்காது, நல்லா ப்ரீட் ஆகாதா அப்படிலாம் இல்லைங்க. ப்ரீடை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக ப்ரீட் ஆகக்கூடிய ப்ரீடுங்க. பட் என்னென்னா அது தகுந்த ஸ்பேஸ் எல்லாமே கொடுக்கணும். பட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக ஓடி போகக்கூடிய, நீங்கள் திறந்து கூண்டு திறந்து தண்ணி தண்ணி வைக்கிறதுல ஓடி போயிடும். ஸோ அதனால் கூண்டு கொஞ்சம் சைஸ் அந்த கேஜு கதவு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான் வந்து என்னோடய அட்வைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா 400 to 450 வருது. ஸோ யாராவது யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம் எல்லா இதுலேயும் சொல்கிறேன், வாங்கி இது பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் இதெல்லாம் நார்மலான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். லவ் பட்ஸ் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே ப்ரைஸில் தான் இருக்கும். நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கினாலும் தான் வாங்கலாம், நல்ல ஒரு இதாக பெட்டாக இருக்கும். வாங்க அடுத்த பார்க்கலாம். அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முக்கியமான ஒரு இதுங்க என்னென்னா புறா. என்னோடய இதில் வந்து இப்போது இன்றியமையாத ஒன்று இருக்குது. புறா வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஜோடி வாங்கிட்டு வந்த ஒரு பெட் சாப்பிட்டு வந்து ஸோ குட்டி போட்டுச்சு. அந்த குட்டிக்கு இது ப்ரீடிங் பேருக்கு செட் ஆகிட்டும் சொல்லிட்டு போய் பார்க்க போய் சரி ஒரு 4-3 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து எங்கிட்ட தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குங்க. அந்த புறாவுக்கு வந்து எவ்வளோ தூரம் இது பண்ணாலும் குட்டி போட்டு எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா நல்லா குட்டி போடக்கூடியது. பட் இன்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா எங்கள்கிட்ட செட்டான இது. நான் மோஸ்ட்லி நிறைய சேல் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் அந்த இது. பட் அடுத்தடுத்து செட் ஆகிட்டே இருக்குது ப்ரீடிங் பாருங்கள். இது பாருங்கள், இது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரத்துக்குள்ள முட்டை வச்சிரும். ஸோ பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது. பட் அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு செட் ஆகி நல்லா போயிட்டுருக்கப்போ சில ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா வந்து செட் ஆகி நல்லா போயிட்டுருக்கப்போ வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் இது பண்ணாங்க. என்னென்னா புறா எங்கிட்ட இந்த எங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஸோ புறா வளர்க்குறதுல இது மாதிரி கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். புறா அது அதுக்குன்னு வந்து புறா வந்து எங்கேயும் விடாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணேன்னா என்னோடய இந்த இதுக்குள்ளே சின்ன ஸ்பேஸ் தான் வச்சுருக்கேன். பட் என்னென்னா இது ஒரு பத்துக்கு பத்து மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களா அந்த இடத்துக்குள்ளேயே வெளியே போயிட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு தெரிஞ்ச புறாங்களுக்கு மட்டும் வெளியே போயிட்ட மாதிரி வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஜோடி புறா மட்டும் போயிட்டுருக்கு. பட் ஃப்யூச்சரில் எல்லாமே போக ஆரம்பிச்சிருந்தாலும் பிரச்சனை தான், அதை அடைச்சி வச்சுருவேன். ஸோ இப்போதைக்கு ஒரு ஜோடி மட்டும் போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து புறா வளர்த்துறவங்க வந்து நார்மலாக தீனி வந்து ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி வச்சுருக்க பிரச்சனை இல்லைங்க. ஸோ அதுவே வந்து நிறைய ஆகிறப்ப வந்து முடிஞ்சளவு கொஞ்சம் அரிசி அதெல்லாம் போட்டு பழக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதாவது நம்ம என்ன தான் வந்து நானே வந்து ஓப்பனாக சொல்லிட்டு ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கம்பு 25 ரூபா 30 ரூபா கொடுத்து கூட வாங்கி போடுவேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு நிறைய ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களால் போட முடியாது தீனி. ஸோ ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபீட் கொடுக்கணும். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஃபீட் கொடுக்குறப்ப எனக்கு இதுலேருந்து அமௌண்ட்டும் எடுக்கணும். எல்லாமே இதுலேருந்து அமௌண்ட் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஈக்குவலாக வரப்போ நம்மளுக்கு மணி பேஸ்டு பண்ணுறப்ப கொஞ்சம் அரிசி எல்லாம் போட்டால் தான் நம்மளுக்கு செட் ஆகும். ஸோ அதனால் அடுத்து வந்து அரிசி அதெல்லாம் மாறிடும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு அரிசி போடுறது வந்து நல்லது அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல, அரிசி எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றே போட்டுட்ருக்காதிங்க. அதான் நான் சொல்லுவேன் எல்லாத்துட்டையுமே. இன்றைக்கி வந்து நீங்கள் அரிசி கோதுமை போட்டிங்கன்னா நாளைக்கு அரிசி இன்னொரு நாளைக்கு வந்து கோதுமை கம்பு போடுங்க, அப்படி போடுங்க, டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு போடுங்க. அப்படின்னா தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுன்னு இந்த புறாவில் நல்லா குவாலிட்டி வைஸ் பாருங்கள். ஆண் புறா சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும்,
என்ன தூரம் சைஸ்ன்னு. நான் மோஸ்ட்லி பசங்க அதாவது வந்தாங்கன்னா கூட சொல்லுவேன், இந்த மாதிரி பூரா சைஸ் பார்த்து வாங்க தம்பிங்களா அப்படின்னா. ஆனால் அதே மாதிரி தான் சொல்கிறது, என்ன சைஸ் பார்த்து வாங்குறப்ப நம்மளுக்கே ஒரு இதாக இருக்கும். நார்மலாக வந்து குட்டியை பார்த்தா சைஸ் அதனோட அதில் அதுக்கிட்ட இருந்து ஒரு குட்டிங்களே பார்த்திங்கன்னா சைஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து முக்கியமாக இந்த புறாங்களை வந்து பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில புறாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து ரெண்டு விதமாக இருக்குங்க புறாலேயே. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் புறாவை பற்றி நிறைய பேசுகிறேன். என்னென்னா சின்னதுலேயே சில புறாங்க பார்த்திங்கன்னா நல்ல பெரு சின்னதுலேயே நல்லா அழகாக இருக்கும், அந்த மாதிரி புறாங்களும் ரேட்டு தான் போகும். அதே மாதிரி இது மாதிரி புறாங்க, ஸோ ரெண்டுக்கும் கெட்ட மாதிரி புறா இருக்கும். அது மாதிரி புறா வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான். பட் என்னென்னா அதனால ஒரு நல்லது இருக்கணுங்க, என்னங்க நல்ல ஒரு ரேட் எங்கே கொடுத்தாலும் வாங்குற மாதிரி. அதுக்கு வந்து பூட்டு ஒன்றா போலிருந்துருக்கணும், முடிஞ்சளவுக்கு நல்ல பர்சனாலிட்டி சொல்கிறதா. நீங்கள் நார்மல் புறா வாங்குறதா இருந்தாலும் இது மாதிரி பூட்டு வாங்கி புறா வச்சு தப்பிச்சுக்கோங்க. ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு 20-30 புறா ஆகிறப்போ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, என்னப்பா நம்ம நார்மல் புறா வாங்கிட்டு இருந்துட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எது வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியும் வாங்குங்க, தப்பு இல்லை. நான் எல்லாமே சொல்கிறது தான், ஏன்னா இந்த இந்த இதில் வந்து எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாமே செட் ஆகும். நார்மலாக சும்மா சொல்கிறாங்க லெக்கான் புறா வாங்க வாங்காதீங்க எடுத்தோன்னே அப்படிலாம், எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகும். பட் என்னென்னா காஸ்ட் வைஸ் தான் அதிகமே தவிர மற்றபடி இது இல்லை. இப்போ லெக்கான் புறா வந்து 2000 ரூபா போட்டு பீட் ஆகுதுன்னா நமக்கு வேஸ்ட்டு. ஸோ அது மாதிரி தான் சொல்கிறேன், எல்லாருமே அது மாதிரி தான் ரீசன் சொல்கிறாங்க தவிர மற்றபடி வந்து இதுனா இதுதான் இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும்ல. உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நல்லா ஃபேன்சி புறா வாங்கிக்கோங்க, அதுதான் என்னோடய சஜஷன் அதுதான். ஏன்னா திடீர்னு உங்களோட லக்கு திடீர்னு ஒரு 30 ஜோடி ஒரே வருஷத்துக்குள்ள திடீர்னு 20 ஜோடி 10 ஜோடி ஆகலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம நார்மல் புறா வாங்கினதுக்கு நம்ம ஃபேன்சி வாங்கிருக்கூடாது வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. அதுதான் எல்லாத்துக்கும் சஜஷன் பண்ணுறது. நான் கப்பீஸில் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணது அதுதான். ஸோ அப்படியே வந்து வியூ பாருங்கள், ஈவினிங் ஆகிடுச்சு, சரியான மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, சரி வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து இங்கே நான் மேலே ஒரு ப்ரீடிங் பேர் வச்சுருப்பேன். ஸோ இது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 2 குட்டி 3 குட்டி போச்சு, 2 நல்லா பெருசாகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஒரு செம்மிகளை வந்து செத்துருன்னே நினச்சி குருவீங்க, பட் இன்றைக்கி நல்லாயிருக்கு. சில இதில் அப்படி நடக்குங்க, செத்துருன்னு நினச்சது நல்லா உயிர் பழச்சி நல்லாயிருக்கும், பட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது சில டைம்ஸ் ஆகும். இது இதுதான் வந்து இதில் இருக்க பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காக்டெயிலு. ஸோ காக்டெயிலுக்கு பெரிய பணம் கட்டுங்கன்னு சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக பெரிய ரூமே கட்டலான்றாங்க. ஸோ அது கண்டிப்பாக இது பண்ணிட்டு தான் ஒரு இந்த ஆஃபிங்களை படித்து மாற்றணும். அண்ட் வந்து இது குட்டிங்க, அதனால தான் வந்து நான் முடிஞ்சளவுக்கு மாற்றாமல் இருக்கேன். ஸோ எனக்கே இப்போ தான் தெரிய வந்துச்சு குட்டிங்க இது, நான் வாங்கிட்டு வந்து ஒரு 6-7 மாதம் தான் ஆகுது. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு கூட இருக்காது குட்டிங் தான் இது. ஸோ இன்னும் ஒரு 3-4 மாதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய பணம் கட்டிடுவேன். ஸோ எனக்கே தெரியுது ப்ரீடிங் ஸ்டேஜ் ஆனால் கண்டிப்பாக பெரிய பணம் கட்டிடுவேங்க. ஸோ அப்போ வந்து ப்ரீட் ஆகிறப்போ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பானை சும்மா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, நம்மளும் இந்த பானையே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு விட்டு வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம அடுத்ததை பார்க்கலாம். பேர்ட்ஸில் வந்து ஃபைனல் டச்சு. ஸோ பேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸில் அதாவது ஆக்சுவலாக சொல்கிறது கீழே ஒரு 30, இங்கே ஒரு 10 குருவி பக்கம் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 40-20 ஜோடி வச்சுருக்கேன். 20 ஜோடிக்கு நீங்கள் வந்து என்னென்னலாம் ஃபுட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் கண்டிப்பாக 3-4 கிலோ செலவாகுங்க. ஸோ இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும், க்ரோத்து நல்லா. நான் ஃபஸ்ட்டு அந்த என்னோட பெண் லவ் பேர்ட்ஸ் இருக்கப்போ நான் குட்டியை வேணும்னு நினச்சேன், அந்தளவுக்கு குட்டி போட்டு தெளிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இதுதாங்க. ஸோ இது வந்து நார்மலாக வந்து எவ்வளோ ரேட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா கடைங்களில் தான் வாங்குறப்ப தான் 450 ரூபா 400 ரூபா, பட் நீங்கள் விற்கிறப்ப 200 ரூபா 250 ரூபா தான். ஸோ அதனால் வந்து பட் அது விற்றாலே உங்களுக்கு போதுங்க, நல்ல ஒரு ரேட்டில் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஒரு ஆயுட்காலம்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷம் தான், இப்போலாம் வந்து 4 வருஷம் தான், அதுக்கு மேலாம் வாய்ப்பே இல்லைங்க வரதே இல்லை. ஸோ அதுக்குள்ளேயுமே யாரும் முடிஞ்சளவு சேல் பண்ண மாட்டாங்கன்னா நம்ம வந்து சென்டிமெண்ட்டில் வளர்த்திருப்போம், இது அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டும் பார்த்திங்கன்னா நான் காலை டைம் வந்து தினை கொடுப்பேங்க, மதியான அதே மாதிரி கொத்தந்தூர் அப்பையே கொடுப்பேன், இல்லாட்டி மதியான டைமில் கொடுப்பேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபுட்டு, இதை கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு கட்டில் போன்ஸ்லாம் கொஞ்சம் கட்டுக்கலான்றீங்க, ஸோ எனக்கே தொந்தரவு வருது நிறையா. ஸோ அதுதாங்க, சரி வாங்க நம்ம அடுத்து வந்து ஃபிஷ்ஷை பார்த்துட்டு ஃபைனலாக முடிச்சிடலாம். அங்கே ஃபிஷ் பார்க்கலாம். வந்து கப்பி ஃபிஷ்ஷு நான் கிட்டத்தட்ட வாங்கிட்டு வந்து 1 இயருக்கு மேலேயே நியர்பை மேலேயே ஆகும். ஏன்னா வந்து நான் வாங்கிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் அதான் இது மாதிரி இந்த பிளாக் மாதிரி கலர் தான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு ஜோடி ஒரு 2 ஃபீமேலு ஒரு மேல் 2 வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுவுமே அப்படி தான் நான் தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறது இதுவுமே ஒன்று. ஏன்னா நான் குட்டி அந்தளவுக்கு சேல் பண்ணாலுமே எனக்கு வந்து குட்டி நல்லா எடுத்துகிட்டே இருக்கேன். பட் இப்போ வந்து இதில் வந்து எனக்கு குட்டி எடுக்கிறதில்ல, சரி அதுவாக இருந்தாலும் அப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா 1-2 வாரத்தில் வந்து அதுவாக குட்டி போட்டு அதுவாக வந்து அந்த 1-2 தப்பிச்சு பெருசாகிக்குதுங்க. ஸோ வந்து அப்படியே தான் இருக்குது. ஒவ்வொரு டப்பாலையும் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு டப்பாலையும் பார்த்திங்கன்னா 50க்கு மேலே இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 4 இருக்குது, ஒரு டப்பாவில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த கப்பீஸ் தான் வச்சுருப்பேன். அதாவது நான் வந்து
செட்டப் வந்து அதாவது இது வந்து எப்படி வச்சுருக்கனா வச்சுக்கோங்க, அதாவது இந்த கப்பி ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்கிறது எப்படி வச்சுருக்கனா, அதாவது ஃபஸ்ட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்க மாதிரி, கொஞ்சம் கலர் அண்டு கொஞ்சம் அந்த ஃபீமே மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இதாக இருக்கிறது, அதாவது நார்மலான கப்பீஸ்னால் இது அப்படிங்கிற மாதிரி டப்பாவில் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஃபுல்லாக நார்மலான கப்பீஸ்னால் அதே மாதிரி பிளான்ட்டுமே நல்ல ஒரு க்ரோத்து. ஸோ பிளான்ட்டுமே அப்பப்போ வந்து நான் இது கொஞ்சம் எடுத்து இது பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த அல்பினோ ஃபிஷஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்கிட்ட கம்மியாக இருந்தாலும் ஓகே, ஃபுல்லாக இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு இது. ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அல்பினோ ஃபிஷஸில் கண்டிப்பாக நான் இது வந்து இத்தனை ஃபிஷஸ் நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன், ஏன்னா இது இருக்கிற விற்கிற ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வாங்க மாட்டேன். பட் அல்பினோ ஃபிஷஸில் இது நார்மல் தாங்க, பட் இதுவே வந்து பெட் ஷாப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ரேட் அதிகம். ஸோ அதனால் வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம இதெல்லாம் பதினொன்று தான் இருக்குது, பட் இதுவே நம்மளுக்கு போதும். ஏன்னா வந்து இன்னொரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது போகிற குட்டி வந்து உங்களால் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து குட்டி கண்டிப்பாக போடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது இருக்குங்க, என்னென்னா அந்த இம்போர்ட் கப்பீஸ் ஒன்று வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ப்ரீடானதெல்லாம் இதில் தான் இருக்கும். பட் இதில் வந்து நல்ல ஒரு இது ஃபார்ம் ஆகுதுங்க, என்னென்னா பிளான்ட்லாம் வந்து சூப்பராக இருக்கும், அதேமாதிரி அந்த நேச்சுரலான செட்டப் இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இது வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் இதுவுமே நல்ல கலர் நிறையா இருக்குங்க, எனக்கு வந்து கலர் இந்த இதில் பர்டிகுலராக இது நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ இதுவுமே நல்லா வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 50 இதில் இங்கே மேலே மட்டும் இருக்கிறதுல மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 ஃபிஷஸ் பக்கம் இருக்கும். ஸோ இத்தனையும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாங்க முடியுமானா முடியாது. பட் நான் வந்து ரொம்ப ரொம்ப இதெல்லாம் சேல் பண்ணது போக எங்கிட்ட இருக்கிறதுல வந்து இதில் ஒரு வெறும் ஒன் பார்ட் தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன் 2 இயர்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பான ஒரு 1000 இருந்துச்சுன்னா எங்கள்ட்ட ஒரு 1000-2000 மீன் இருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருந்திருக்க வேண்டிய மீன். ஸோ நிறையா கொடுத்தது போக மிச்சம் அது இதுன்னு போக இப்போ மிச்சம் நம்மள்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து குட்டிங்க இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து குட்டி போட்டு நம்மள்கிட்ட வந்து ப்ரீட் ஆனது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு இருக்குங்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துட்டும் சொல்கிற மாதிரி தான், நான் வந்து நல்லா ஃபேன்ஸ் வாங்கியிருந்தா இந்நேரம் இந்த ஃபிஷஸ்ங்களோட ரேஞ்சே வேறு. சரி ஓகே, எல்லா டைமும் எல்லாத்துக்கும் எல்லாமே அமைஞ்சிடாது மாதிரி நம்மளுக்கு அப்போ வந்து நார்மல் ஃபிஷஸ் தான் அமையணுன்ட்டு இருந்திருக்கு. ஸோ அமைஞ்சிருச்சு. இந்நேரம் கலருக்கு ஃபேன்சி கப்பீஸ் இம்போர்ட்டு கப்பீஸாக இருந்ததுன்னா இந்நேரம் என்னோடய இதே வேறு இத்தனை ஃபிஷஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக நான் கொடுத்து எல்லாமே இது பண்ணியிருக்கலாம். சரி அந்த டைமில் நம்ம சொல்கிறோம், இந்த டைமில் வந்து நல்லா குட்டி பிடிச்சி தச்சு இதே ஃபேன்சி கப்பீஸ் வாங்கிட்டு வந்து குட்டியை போடலைன்னா நம்மளுக்கு வந்து மனசு விட்டு நம்ம என்ன வளர்த்திருப்போம்னா கண்டிப்பாக வளர்த்திருக்க மாட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வாரத்தினுடைய அப்டேட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.